Welcome to Great Students. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு HD வீடியோ. அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ வந்து 720 பிக்சல்ல செட் பண்ணி பாருங்க. வீடியோ கிளியரா இருக்கும். இப்ப நம்ம பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ஸ்ல பண்ணலாம். The total number of 3 digit numbers whose sum of digit is 10. Sum of digit 10 வர மாதிரி total number of 3 digit numbers என்ன அப்படிங்க கேக்குறாங்க. சோ நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ல இந்த சம் பண்ண போறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஜஸ்ட் பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணி பாக்குறது. இது ரொம்ப ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்றது ரொம்ப ட்ரிக்கியா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி கேட்கல, கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சரியா பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா பண்றதா என்ன பண்ணலாம், யூனிட் இந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல ஜீரோ வராது, கரெக்டா ஜீரோ வந்தா டூ டிஜிட் ஆயிடும். அதனால ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹண்ட்ரட் பிளேஸ்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அதோட வச்சுக்கிறேன். 10 போட முடியாது. என்ன காரணம், ஹண்ட்ரட் பிளஸ் 10 போட 1000 ஆயிடும். அதனால இதோட முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ டென்ஸ் பிளேஸ் யூனிட் பிளேஸ் என்ன, ஜீரோல இருந்து நைன் வரை எது வேணாலும் வரலாம், கரெக்ட் தானே. என்ன கண்டிஷன், டோட்டல் பண்ணா 10 வரும்ன்ற கண்டிஷன் இருக்கு. அப்ப இங்க ஜீரோ போட்டா இங்க 9 போட்டதா 9 + 1 = 10 ஆகும். சரியா, அப்ப அடுத்து நம்ம ஒன்னா கூட்டிட்டே போலாம். இங்க ஜீரோ போட்டா இங்க 1 போட்டா இங்க 8 போடும். ஏன்னா இந்த ரெண்டு சம் 9 வந்ததா ஒண்ணு செக்மெண்ட் 10 ஆகும். 10 பிக்ஸ்டு, அது மாத்த முடியாது. அப்ப 1, 8, 2, 7, 3, 6, 4, 5 வரும். இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டிஜிட் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு டிஜிட்டை மாத்தி எழுதலாம். 0, 9, 0, 1, 8, 81, 27, 72 எழுதலாம். 36, 63, 45, 54. அப்போ ஒன்னுக்குள்ள ரெண்டு நம்பர் இருக்கு. அப்போ மொத்தம் 5 நம்பர்ஸ் இருக்கு. 5 × 2, 10 நம்பர்ஸ் நம்ம இதுல ஃபார்ம் பண்ண முடியும். 3 டிஜிட் நம்பர், சம் ஆஃப் டிஜிட்ஸ் 10 வர மாதிரி நம்ம 10 நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ 1 ஃபர்ஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி, அதே 2 ஃபிக்ஸ் பண்ணா பாருங்க அதே மாதிரி 0, 8, 2 + 8, 10 ஆகும். அதே 1, 7, 2, 6, 3, 5, 4, 4 இதெல்லாம் ஆட் பண்ண 8 வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். இங்க என்ன ஆகும், இந்த 4, 4 ஜம்பிள் பண்ணா அதே நம்பர் தான் வரும். அப்ப இந்த நாளையும் ஜம்பிள் பண்ண முடியும், 8, 0, 71, 62, 53. அதனாலதான் 4 × 2 + 1 எழுதிங்க. சரியா, இது ஆல்டர்னேட்டா வரப்போது பாருங்க. இப்படியேமோ இங்க வந்து 5 × 2 போட்டோமா, அதே மாதிரி அடுத்தது 4 × 2 வரும். அதே மாதிரி 0, 7, 1, 6 எழுதுனா, ஏன்னா 3 வைக்கும் இங்க 7 தான் மேக்ஸிமம் ரிமைனிங் 2 ஓட சம். அப்ப இங்க 4 × 2 = 8 வரும். அடுத்ததுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி 3 வந்துடும். இங்க 4 வந்த மாதிரி இங்க 3 வரும். அப்ப அது ஒரு தடவை தான் பண்ண முடியும். இங்க என்ன, 3 × 2 = 6 + 1 = 7 டேர்ம்ஸ் வரும். இங்க அடுத்ததுலயே அதே மாதிரி இங்க 3 வந்திருக்கு, அடுத்தது 2, 3, 3, 2 ரெண்டு வரும். அப்போ இங்க 3 × 2 = 6 வரும். இங்க வந்து 2 வந்துடும். இங்க 2 × 2, இது வந்து 2 பண்ணா 4, 4 + 1 = 5 வரும். இங்க 1, 2 தான், அதனால இங்க 2 × 2 = 4 வரும். இங்க 1 வந்துடும். அப்ப இதை 2 பண்ணா 0, 2, 2, 1, 2, 0 ரெண்டு கேஸ் இருக்கு. அப்ப இதுல ஒரு 2, இதுல ஒன்னு 3 நம்பர் பாசிபிள். இங்க 901 எழுதிருக்கோம். இந்த 901 910 மாத்தி எழுத முடியும், 910 எழுதணும். அப்ப 2 × 1 = 2 கேசஸ். அவ்வளவுதான், அடுத்த கேஸ் இல்ல. அடுத்து இங்க 10 நாக்குனா 0, 0, 1000 ஆயிடும், கரெக்ட் தானே. அப்போ 1000ங்கிறது 3 டிஜிட் நம்பர் இல்ல, 4 டிஜிட் நம்பர் ஆயிடும். இதேதான் ஃபார்முலா பேட்டர்ல இந்த கேஸ் தான் நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து நிக்க போகுது. சரி, அப்போ இப்போ ஆட் பண்ண வேண்டியதான் இதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 அவ்வளவுதான். இதோட சம் ஆஃப் த டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் டேர்ம் எல்லாமே, நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் ஆட் பண்ண கிடைச்சது. இது என்ன, நேச்சுரல் நம்பர்ஸோட சம் தானே, ஆனா +2 வரதா இருக்கு, +1 வர வரும் நமக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 1 ஆட் பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. இப்போ இது நேச்சுரல் நம்பர் ஆயிடும். நேச்சுரல் நம்பர் 10 நம் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த -1 தனியா நின்றும். n க்கு பதிலா 10 இருக்கு, 10 டேர்ம்ஸ். 10 × 10 + 1 = 11/2 கேன்சல் பண்ண, 5 × 11 = 55 − 1 = 54. அப்ப ஃபைனல் ஆன்சர் 54 முடிச்சிடலாம். சரியா, ரைட். இப்போ இது ஜெனரலா நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். 54. இப்போ இதே சம நம்ம ஃபார்முலா மெத்தட்ல பண்ணுவோம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, n + r − 1 c r − 1 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இந்த இருக்கு பாருங்க, rங்கிறது எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது 6, nங்கிறது சம் ஆஃப் தி வேல்யூ வச்சுக்கிட்டோம்னா n + r − 1 c r − 1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலால நம்ம. ஆனா இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ண முடியுமானா, யூஸ் பண்றதுக்கு முடியாது. என்ன காரணம்னா, இந்த சம்ல நமக்கு 3 டிஜிட் மட்டும்தான் வேணும்னு கேக்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும்னா, சிங்கிள் டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட். அதாவது இப்ப எக்ஸ்க்கு பதிலா 0 போடும்போது 2 டிஜிட் ஆகும், கரெக்ட் தானே. ஒய்க்கு பதிலாக 0 போடும்போது
சிங்கிள் டிஜிட் ஆகும். அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் இந்த மூணு டைப் ஆஃப் ஐட்டம்ஸே ஆட் பண்ணி வரக்கூடியதுதான் இது ஆன்சரா கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வேணா இந்த சமுக்கு பார்த்துட்டு அதை ஏன் அந்த ஜீரோ நம்ம எப்படி எலிமினேட் பண்ணணும் பார்த்து சம் முடிச்சிடலாம். சரியா இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன் பாருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்க வந்து சம் வந்து டென் கொடுத்துருக்காங்க, சம் த்ரீ வர்ற மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா சம் த்ரீ வர்ற மாதிரினா எவ்வளவு பாசிபிள் நம்பர்ஸ் பார்க்கலாம். சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். சம் ஆஃப் த வேல்யூ த்ரீ வரும், த்ரீ டிஜிட் நம்பர்ல. இது வந்து ஆக்சுவலா சிங்கிள் டிஜிட் நம்பர். சரியா ஏன்னா ஃபர்ஸ்ட் டூ டிஜிட் ஜீரோ வரும், சிங்கிள் டிஜிட் நம்பர். அப்போ இந்த த்ரீ இங்க வந்தா என்ன ஆகும், தேர்ட்டீன் ஆகும். இந்த த்ரீ இங்க வந்தா 300 ஆகும். எனிவே இந்த த்ரீ மட்டும் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இதுல த்ரீ நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், த்ரீ தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட். சரியா அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒன் டூன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க, ஜீரோ ஒன் டூ ஆட் பண்ணா த்ரீ வரும் கரெக்டா. இதுல எத்தனை காம்பினேஷன் பாசிபிள்னா சிக்ஸ் நம்பர்ஸ் பாசிபிள். சம் ஆஃப் த வேல்யூ த்ரீ வர்ற மாதிரி நம்பர்ஸ் எத்தனை இருக்கு, டிஜிட்ஸ்ல ஆட் பண்ணா த்ரீ வருமா, எத்தனை நம்பர்ஸ் இருக்குதான் க்வெஸ்சன். சரியா இப்போ இது ஒரு நம்பர். இப்போ இதை ஜம்பிள் பண்ணி ஜம்பிள் பண்ணி நம்ம எழுத முடியும் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, நான் எழுதிருக்கேன் இந்த ஒன் டூ யூஸ் பண்ண மாதிரி ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ ஒன். இங்க என்ன, இங்க நடுவில் ஜீரோ வந்துச்சுன்னு இங்க என்ன ஆகும், ஒன் ஜீரோ டூ ஒன் ஒன் ஜீரோ டூ அண்ட் ஒன் டுவெண்ட்டி வரலாம். அதே மாதிரி இங்க என்ன வரலாம், டூ ஜீரோ ஒன் டூ ஒன் ஜீரோ. சரியா இந்த ஒன் டூ மட்டுமே ஜம்பிள் பண்ணி என்ன பாசிபிள் இருக்குன்னு பாத்துருக்கேன். இது வந்து டூ டிஜிட் நம்பர். அப்புறம் த்ரீ டிஜிட் நம்பர்ல என்ன, ஒன்னா ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஜீரோ டூ டூ ஜீரோ வருது, அப்புறம் டூ ஃபர்ஸ்ட் வச்சுட்டு ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ. மொத்தம் ஆறு நம்பர் இதுல கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், எல்லாமே ஒன் 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 போட்டா த்ரீ போட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். சரியா மொத்தம் டென் நம்பர்ஸ் கரெக்டா. அப்போ நாங்க என்ன, த்ரீ சிங்கிள் டிஜிட் ஒன்னு கிடைச்சிருக்கு, டூ டிஜிட்ல ஒன்னு கிடைச்சிருக்கு, த்ரீ ஒன்னு தேர்ட்டி ஒன்னு. அப்புறம் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் என்ன ஆயிடும், த்ரீ டிஜிட் ஆயிடுது. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க நமக்கு, இதுல ஒரு நாலு, இங்க ஒரு ரெண்டு நாலு ஆறு, இந்த ட்ரிபிள் ஒன்னு இருக்கு. மொத்தம் டென் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு கரெக்டா. சம் ஆஃப் த டிஜிட் த்ரீ கிடைக்கிற மாதிரி நமக்கு டென் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. இதே ஃபார்முலால வந்தா பாருங்க, என் வந்து த்ரீ இந்த சம பொறுத்த மட்டும் இல்லை, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் த்ரீ, என் எக்ஸ் ஒய் இசட் த்ரீ. அப்போ என் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன். அப்ப என்ன பாருங்க, சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ், ஃபைவ் சி டூ வரும். சரியா இப்போ ஃபைவ் இன்டு ஃபோர் பை டூ ஃபேக்டோரியல் போட்டா என்ன ஆகும், ஃபைவ் இங்கே டூ வந்தாச்சா, 5 into 2, 10 வந்தாச்சு. நம்ம கிடைச்ச 10 ஆன்சர் வந்துச்சா, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தல ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணது வந்துச்சு, ஃபார்முலால 10 வந்துச்சு. இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது, இந்த சம்ல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்ன வரும், சிங்கிள் டிஜிட் டூ டிஜிட்டும் சேர்ந்து கிடைக்கும். சரியா அதை நம்ம எடுத்தாகணும். அப்போ இந்த சிங்கிள் டிஜிட் டூ டிஜிட் வர்றது காரணம் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜீரோ வருது. சரியா ஜீரோ வர்றதுனால வருது. இதுல ரெண்டாவது டிஜிட்ல ஜீரோ வந்து சிங்கிள் டிஜிட் ஆகும். இப்ப நம்ம சம பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி, இப்போ நம்ம சம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜீரோ வந்தா, இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜீரோ வந்துட்டுவீங்களேன், நைன் ஒன் ஆட் பண்ண டென் வரும் கரெக்டா. இப்போ ரெண்டு இடத்துலயுமே ஜீரோ வந்துருச்சுன்னு வைங்க, லாஸ்ட் டிஜிட்ல மேக்சிமம் நைன் தான் போடணும், டென்னுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல வந்து ஒன் டிஜிட் தான் போட முடியும். அப்போ நம்ம கான்செப்ட்ல நம்ம சம பொறுத்தவரை மூணு ஆட் பண்ண டென் வரணும்னா நமக்கு சிங்கிள் டிஜிட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, டூ டிஜிட் நம்பர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் என்ன பிளான் பண்றேன்னா, இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்ல இந்த எக்ஸுக்கு மட்டும் ஜீரோ வரக்கூடாது. சரியா ஜீரோ வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிடைக்கிறது எல்லாமே த்ரீ டிஜிட் கிடைச்சிடும். அப்ப அந்த எக்ஸ் மட்டும் ஜீரோ அவாய்ட் பண்ற மாதிரி நான் பிளான் பண்ணும், ஜீரோ வரக்கூடாது, ஒன்னும் ஒண்ணுக்கு மேலே வரணும். இப்ப நம்ம சொன்ன எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு டென்ல எக்ஸுக்கு வந்து என்ன இருக்கலாம், கிரேட்டர் தன் ஒன்னு வேணும் எனக்கு கரெக்டா. ஜீரோ வந்தா எனக்கு என்ன ஆயிடும், அது வந்து டூ டிஜிட் ஆயிடும். ஒய்க்கு கிரேட்டர் தன் ஜீரோ வரலாம், இசட் கிரேட்டர் தன் ஜீரோ வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கரெக்டா. எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஆகும். சரியா இப்ப எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஆகுனா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சம மாத்த போறேன், எக்ஸ் மைனஸ் ஒனுக்கு போல டபிள்யூ போட்டு போறேன். சரியா அப்ப டபிள்யூ வந்து எப்படி இருக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ, இந்த இடத்துல டபிள்யூ போட்டா டபிள்யூ கிரேட்டர் தென் ஜீரோ இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்ளை பண்ண மாதிரி தான் ஃபார்முலா இருக்கு. அப்போ நான் டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த கேஸ் நான் யூஸ் பண்ணலாம். சரியா ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இதுல நான் என்ன பண்றேன், போத் சைடு மைனஸ் ஒன் சப்ராக்ட் பண்றேன், எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகுது, இங்க டென் மைனஸ் ஒன் ஆயிடுது. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு போல நான் டபிள்யூ போட்டுக்கலாம், இங்க ஒய் இசட் ஈக்குவல் டு டென் மைனஸ் ஒன் நைன் ஆயிடுது. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா அப்ளை பண்ண நான் என்னுக்கு பதில நைன், ஆறுக்கு பதில த்ரீ, என் மைன் என் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன்.
என்ன எடுத்து பாருங்க 12 minus 1 11 11 c2 11 into 10 by 2 அப்ப கேன்சல் பண்ணா 5 into 11 55 நம்பர்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க சரி இப்போ நம்ம இந்த பாட்டம் மோஸ்ட் வேல்யூ வந்து நம்பர்ஸ்ல 0 0-வை நம்ம அவாய்ட் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க இந்த டாப் மோஸ்ட் வேல்யூல ப்ராப்ளம் வரும் என்ன ப்ராப்ளம் வருது இப்ப 55 கிடைக்குதானா நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு 54 தான் வந்திருக்கு ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு அது எங்க ப்ராப்ளம்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இந்த இதுக்கு பதிலா என்ன பண்ணோம் ஜீரோ வரக்கூடாதுங்கிறத நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன் ஆக்கணும் இந்த இடத்துல கரெக்ட் தானே இப்போ நான் வந்து டபிள்யூக்கு பதிலா 9 போட்டேன்னு வைங்க இந்த இடத்துல டபிள்யூக்கு பதிலா 9 ஏன்னா ஃபார்முலா வந்து டபிள்யூ வேல்யூ வச்சுதான் 0 to 9 போட்டு ட்ரை பண்ணிருக்கு ஓகேவா இப்போ இங்க ஜீரோ போட்டு இப்போ இங்க 9 போட்டா என்ன ஆகும் பாருங்க இங்க 9 போட்டா எக்ஸுக்கு என்ன ஆகும் 9 + 1 = 10 ஆயிடும் கரெக்ட் தானே அப்ப எக்ஸ் டபிள்யூக்கு 9 போடும்போது எக்ஸுக்கு 10 ஆகுது எக்ஸுக்கு 10 ஆச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க இந்த இடத்துல 9 போடும்போது 9க்கு பதிலா 10 கன்சிடர் பண்ணா 10 0 0 என்ன ஆகும் 1000 ஆகும் ஆக்சுவலா ஆட் பண்ணா 10 வரும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஃபார்முலா படி ஆனா நமக்கு 3 டிஜிட் நம்பர் கிடைக்காது நமக்கு 4 டிஜிட் நம்பர் கிடைச்சது சரியா அப்போ அந்த 4 டிஜிட் நம்பர் கிடைக்க கூடாது கரெக்ட் தானே அப்ப அந்த 4 டிஜிட் நம்பர் அவாய்ட் பண்ணணும் அந்த 4 டிஜிட் நம்பர் 1000 இதுல கன்சிடரேஷன் இருக்கு அத ரிமூவ் பண்ணா 55 - 1 54 55 - 1 54 அப்படிங்கிற ஆன்சரை நம்ம போடலாம் சரியா 2 - 1 54 ஆன்சர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் சரி இப்போ ஃபைனல் ஆன்சர் 54 இந்த மெத்தட்ல பண்ணும்போது அப்ப என்ன பண்றோம் நம்ம ஜீரோவை கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணும்போது த டாப் மோஸ்ட் வேல்யூ 9 போடும்போது x என்ன ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும் 10 ஆச்சுன்னா அதை எலிமினேட் பண்ண அப்பதான் கரெக்ட் ஆன்சர் இல்லை நம்ம தவறா 55 ன ஃபீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கேர்ஃபுல்லா பண்ணிடணும் சரியா அவ்வளவுதான் இதே நீங்க வந்து இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து 9 வந்து W போட்டாதான் பிரச்சனை அதே Y Z போட்டா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல W வந்து இங்க வந்து 0 இருக்கு இங்க 9 0 சரியா அப்போ இது என்ன ஆகும் இது 0 என்ன ஆகும் எக்ஸாக்ட் மாறும்போது 0க்கு வந்து 1 வந்துரும் 190 ஆகும் அதே இங்க 9 இருந்தாலும் 0 வந்து 1 மாறும்போது 109 ஆகும் சரியா நான் என்ன இந்த 0 இது எல்லாமே W வேல்யூ ஃபுல்லா என்ன பண்ணும் 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கும் எக்ஸா மாறும்போது W வந்து எக்ஸா மாறும்போது டெட்டே 1 எக்ஸ்ட்ரா ஆகும் சரியா அப்போ 0 1 ஆயிடும் 190 ஆயிடும் இங்க 0 போட்டா 0 1 0 9 ஆயிடும் இதெல்லாம் 3 டிஜிட் நம்பர் தான் அதெல்லாம் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியா 9 போடும்போது மட்டும்தான் நமக்கு 4 டிஜிட் நம்பர் கிடைக்கும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா 55 - 1 54 ஆயிடும் சரியா சம்ம ரெண்டு மெத்தட் ஈஸி தான் இந்த மெத்தட் இப்ப பார்க்கும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நம்ம ட்ரையல் எரர்ல பண்ணிடும் பட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தா எப்படி பண்றது அப்ப ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ